தூரம் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானை ஏன் கொண்டாடுகிறோம், ஏன் கொண்டாட வேண்டும், அதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா மாத்தியோசி அப்படின்னு இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு புதிய சித்தாந்தத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம்ல. எது ஒன்றையும் அந்த பழைய பார்வையில் பார்க்காத, பழகின பார்வையில் பார்க்காத, மாற்றி யோசிச்சுப்பார் அப்படிங்கிறதான் இப்போது உலகம் சொல்லுகின்ற அந்த தத்துவம். சரி, 21ஆம் நூற்றாண்டில் மட்டும் இல்லை, நம்முடைய வள்ளல் பெருமான் வாழ்ந்திருந்த 19ஆம் நூற்றாண்டிலேயே அவர் அதை செய்து பார்த்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். செய்து பார்த்ததோடு மட்டும் இல்லை, தான் செய்து பார்த்து அந்த தகவலை, அந்த கருத்தியலை, அந்த சித்தாந்தத்தை அந்த பார்வதிபுரத்து மக்களுக்கு சொல்லி இருக்கிறாருங்கிறது தான் மிக முக்கியமாக அந்த பேருபதேசம் நமக்கு சொல்லுகிறது. சரி, பார்வதிபுரத்து மக்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காருன்னா, இப்போ நாமளும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறோம்ல, அப்போ நாம் எல்லோரும் கூட பார்வதிபுர மக்களாக மாறுகிறோம், சன்மார்க்கிகளாக மாறுகிறோம். வள்ளல் பெருமானை தினம் தினம் தரிசிக்கின்ற, அவருடைய கருத்தியலை கேட்கின்ற சன்மார்க்கிகளாக மாறுகிறோங்கிறதா மிக முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பத்தியில் உலகம் அல்லது நம்முடைய சமூகம் அதுவரை சொல்லி கொண்டிருந்த ஒரு கருத்தியலை முற்ற முழுக்க மாற்றி போடுகிறார். மாற்றி யோசிங்கிறது அதுதான். அது முடைநாற்றம் வீசுகின்ற ஒரு கருத்தியலாக மாறி போயிருந்த ஒரு சிந்தனையை அது இல்லை, இப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுகின்ற துணிச்சல் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு இருந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இப்படி சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கதையாக சொல்லி, புராணமாக சொல்லி, இதிகாசமாக சொல்லி, கட்டுக்கதையாக்கி, இப்படியெல்லாம் இருந்தால் இதுதான் அப்படின்னு நம்ம எல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்களே, அல்லது இப்படியாக சிந்திக்க விடாமல் செய்திருக்கிறார்களேங்கிற அந்த ஆதங்கம் மேலே வருது. அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கத்தை கொடுக்கின்ற, மாற்றி யோசிக்க சொல்லுகின்ற ஒரு கருத்தியலை வள்ளல் பெருமான் சொல்கிறார் பார்வதிபுரத்து மக்களுக்கு. எதை பற்றினா, சொர்க்கம் நரகம். நமக்கு உடனே சுவாரஸ்யம் வந்துடும்ல, இங்கே நல்லது பண்ணாதான் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிம்போம், அப்புறம் பாவம் பண்ணினா நரகத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சொர்க்கம் நரகம் எல்லாமே வாழும்போது இந்த பூமியிலேயே இருக்கிறது, நம் மனசிலேயே இருக்கிறது, நம் உடம்பிலேயே இருக்கிறது. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். நாம் எல்லாருமே, நாமனா மனிதர்கள் மட்டும் இல்லை, அதுதான் மிக முக்கியம், உயிரோடு பிறந்திருக்கின்ற எல்லா உயிரினங்களும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தாங்கி கொண்டு தான் உலவி கொண்டிருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் சொல்லும்போது ஆச்சரியத்தின் உச்சிக்கே நம்ம போகிறோம். அதிலும் குறிப்பாக மனிதர்கள், நாம் எல்லாருமே சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டோட அடையாளமாக தான் இருக்கோம், இந்த ரெண்டும் நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்குது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குல்ல. அதை வள்ளல் பெருமான் எப்படி நிறுவுகிறாருங்கிறத பாருங்கள். சொர்க்க நரகம், மனித தேகமே சொர்க்கம் நரகம் இருக்கிற இடம். பிரம்மபதம், விஷ்ணு பதம், ருத்ர பதம், மகேஸ்வர பதம், சதாசிவ பதம் முதலிய பதங்களின் இடம் இந்த மனித தேகத்தில் கண்டம் முதல் உச்சி வரையில். இந்த பதங்களுக்கு சொர்க்கம் என்று பெயர். நரகம் நரகாதிகளுக்கு இடம் உந்தி முதல் குத பரியந்தம். யமனிருக்கும் இடம் குதத்திற்கு இடது பாகம். எப்படி நம்ம உடம்பையே சொர்க்கம் நரகம்னு பிரித்து யமன் இருக்கின்ற இடம் எங்கே அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார் பாருங்க. இப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் கருத்தியலை. எப்போவுமே அப்ளைடு சயின்ஸ் அப்படிம்போம்ல, அது மாதிரி அப்ளைடு தாட்ஸுங்கிறதா மிக முக்கியம். ஏன்னா கதையை ஏற்றி அதை பற்றிய ஒரு அச்சத்தை உருவாக்கி நம்ம எல்லாம் ஒரு அடிமைத்தனமாக வைத்திருப்பது ஒரு வகையான ஆன்மீகம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார், அதிலிருந்து நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார், கூடுதலாக ஆன்ம பலத்தை கொடுக்கிறார். நம்மோட உடம்பை இப்படி புரிஞ்சுக்கோங்க, சொர்க்கம் நரகம் என்பது அதற்கு அப்புறம் வருகின்ற வாழ்வியல் இல்லை, நாம் வாழும்போதே இப்படி இருக்குது அப்படின்னா அதைத்தான் அவர் நிரூபிக்காட்டுகிறார். நம்ம உடம்பில் ஒரு பாதி சொர்க்கம், மேல் பாதி சொர்க்கம், கீழ் பாதி நரகம். யமன் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதையும் வேற சொல்கிறார், ஆச்சரியமாக இருக்குது. மேல் பாதி கண்டம் முதல் உச்சி வரை சொர்க்கம் அப்படிங்கிறாரு. கண்டம் முதல் உச்சினா கழுத்து தொண்டைன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் இதயம் அந்த பகுதியிலிருந்து கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சொர்க்கம் என்று சொல்லும்போது நம்ம எதை சொல்லுவோம், அங்கே சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே கலகலன்னு இருக்கும், எல்லாமே வெளிச்சமாக இருக்கும், எல்லா நல்லதும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் சிந்திக்க வைக்கின்ற, மனசிலிருந்து ஆரம்பித்து உச்சி வரை
மனசில் ஒரு சொர்க்கம் இருக்கிறது, உச்சினா தலை அறிவு, அதிலும் ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அப்படின்னா சொர்க்கத்தை உருவாக்க வேண்டிய கருவிகள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் அப்புறம்தான் சொர்க்கத்தை பார்க்க போகிறோம்னு ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்கிறார் பாருங்கள். மனித தேகமே சொர்க்கம் நரகம் இருக்கிற இடம். பிரம்ம பதம், விஷ்ணு பதம், ருத்ர பதம், மகேஸ்வர பதம், சதாசிவ பதம் முதலிய பதங்களின் இடம் இந்த மனித தேகத்தில் கண்டம் முதல் உச்சி வரையில். அதான் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஐம்புலன்களைத்தான் அந்த பதம்னு பேர் வச்சு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கண், காது, மூக்கு, செவி, வாய், இதுதாங்க இந்த ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் பதம் பதம்னு சொல்கிறார் பாருங்க. பிரம்ம பதம், விஷ்ணு பதம், ருத்ர பதம், மகேஸ்வர பதம், சதாசிவ பதம் முதலிய பதங்களின் இடம் இந்த மனித தேகத்தில் கண்டம் முதல் உச்சி வரையில். இந்த பிரம்ம பதம், விஷ்ணு பதம், மகேஸ்வர பதம், சதாசிவ பதம், இந்த ருத்ர பதம், இந்த ஐந்து பதங்களும் தான் ஐம்புலன்கள். நம்முடைய ஐம்புலன்கள் தான் ஐம்பதங்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். இந்த ஐம்புலன்கள் சரியாக இருந்தால் அதுதான் சொர்க்கம். அப்படின்னா இந்த ஐம்புலன்கள் எங்கே அதிகமாக இருக்குது? இதயத்திலிருந்து உச்சி வரைக்கும் அது நம்மை சிந்திக்க வைக்கிறது, நம்மை செயலாற்ற வைக்கிறது, நம்மை ஆட்டி படைக்கிறது, நம்முடைய எல்லா கனவுகளுக்கும் அவை துணை நிற்கின்றன. அப்படின்னா இந்த ஐம்புலன்கள் தான் இந்த ஐந்து பதங்களாக இருக்கிறது. இந்த ஐந்து பதங்கள் தான் சொர்க்கமாக இருக்கிறது. ஏன்னா சொர்க்கம்னு சொன்னால் அங்கே இந்த மகேஸ்வர பதம் இருக்கும், விஷ்ணு பதம் இருக்கும், ருத்ர பதம் இருக்கும், பிரம்ம பதம் இருக்கும்னு நமக்கு சொல்லியிருக்காங்கல்ல கதையில். அப்போது அது வேற எங்கேயோ வானத்துக்கு அந்த பக்கம் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல, ரம்பை ஊர்வசியெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்குதுன்னு அதெல்லாம் இல்லை. நம்ம உடம்பில் இதயத்திலிருந்து உச்சி வரைக்கும் இந்த ஐம்புலன்கள் சரியாக செயல்பட்டால் அதுதான் சொர்க்கம் என்று சொல்லித்தருகிறார். மாற்றி யோசிங்கிறத எப்படி வள்ளல் பெருமான் செய்திருக்கார் பாருங்கள், இயல்பா. சரி, சொர்க்கத்தை காமிச்சிட்டாரு, நரகம் எங்கே இருக்குது? அது ஒரு கேள்வி வருதுல்ல அடுத்தது. நரகத்தை எப்படி சொல்கிறார் பாருங்கள். நரகம் நரகாதிகளுக்கு இடம் உந்தி முதல் குத பரியந்தம். உந்தினா தொப்புள் இருக்கிற இடம், வயிறு, வயிற்றின் நடுவிலிருந்து, வயிற்று பகுதியிலிருந்து அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். எங்கெல்லாம் கழிவுகள் போய் சேருகின்றனவோ அது நரகம் அப்படிங்கிறாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உடலிலிருந்து கழிவுகள் சரியாக வெளியேறாவிட்டால் அதுதான் உண்மையிலேயே நரகம். அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அதனால் கீழாக இருக்கிற பகுதிகளையெல்லாம் வள்ளல் பெருமாள் நரகம்னு ஒரு தவறான வார்த்தையை சொல்லிட்டார். அப்படி இல்லை, நம்முடைய கழிவுகள் சரியாக வெளியேறவில்லை என்றால் அதனால் வருகின்ற அவஸ்தைகள் எவ்வளவு, துன்பம் எவ்வளவு, வலி எவ்வளவு என்பதை, அப்படி கழிவுகள் வெளியேறாதவர்கள் பல கதைகள் சொல்கிறத கேட்குறோம்ல, அப்போது அதுதான் நரகம். ஐம்புலன்கள் சரியாக வேலை செய்தால், இதயத்திலிருந்து உச்சி வரை சரியாக வேலை செய்தால், யோசிச்சு பாருங்கள், ஐம்புலன்களும் மேலே தான் இருக்குது. கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே மேலே தானே இருக்குது. இதயத்தில் நம்ம யோசிக்கிறோம். எனவே அதுதான் சொர்க்கம். நரகம் என்பது அந்த தொப்புள் கொடி துவங்குகின்ற அந்த தொப்புளிலிருந்து கீழே கழிவுகள் செல்லுகின்ற அந்த இடம் வரைக்கும் நரகம் என்று சொல்லித்தருகிறார். எப்படி ஒரு அப்பாவை போல, ஒரு அம்மாவை போல இப்படி ஒரு மாற்றி யோசிக்க வைக்கின்ற தன்மை இருக்குல்ல, ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் எப்படி இருப்பார் என்றால் வள்ளல் பெருமானை போல் இருப்பார் நிச்சயமாக. ஏன்னா இது யாருமே சொல்லாத ஒரு சிந்தனை, யாருமே பார்க்காத ஒரு வெளிச்சத்தை நமக்கு வள்ளல் பெருமான் காட்டுகிறார். சரி, யமன் இருக்கும் இடம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாருல்ல, அது எங்கன்னு பாருங்கள். யமன் இருக்கும் இடம் குதத்திற்கு இடது பாகம். அந்த இடத்துல தான் கழிவுகள் ஒன்றாக போய் சேருகிறது என்பதை மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது நம்ம உடம்பில் நாம் சொர்க்கத்தை சுமந்துட்டுருக்கோம், நரகத்தை சுமந்துட்டுருக்கோம், யமனையும் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லாம் சரியாக இயங்கும் வரை சொர்க்கம், நரகம், யமன் இருக்கும் இடம் எல்லாமே நம்ம உடம்பில் இருக்குங்கிறத வள்ளல் பெருமான் சொல்லித்தருக. புதிய சிந்தனை, புதிய வெளிச்சம், புதிய ஞானம் பிறந்திருக்கிறது இன்றைக்கு என்று நிச்சயமாக சொல்லலாம். வள்ளல் பெருமானை கொண்டாடுவதற்கு இதைவிட காரணம் வேறு வேண்டுமா? கொண்டாடுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.